ஆம்லர் ஹெச்டி கனடாவின் இலங்கை செய்திகள். வேலை நிறுத்தம் செய்து மாணவர்களை கஷ்டப்படுத்தவில்லை இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின். ஏனையூரை போன்ற வேலை நிறுத்தங்களை மேற்கொண்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நாங்கள் கஷ்டப்படுத்தவில்லை, ஆனால் மிக அமைதியான முறையில் கருப்பு ஆடை அணிந்து எமது எதிர்ப்பினை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டோம். இதன் மூலமாக இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் அநியாய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் என்ற உணர்வினை நாங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தியுள்ளோம் என இன்று கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், செயல்பாடுகள் சம்பந்தம் அது நாங்க அரசுக்கு ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்தோம், எங்கட கோரிக்கைகள் முன் வச்சு எச்சரிக்கை ஒண்ணு இதுக்கு பதில் வழங்க சொல்லி. ஆனாலும் அரசு என்ன செய்ய, அரசின் கைகூலிகளை போட்டு எங்களுக்கு எதிராக பேசினாங்க. என்ன நடந்துச்சா, நாங்க கல்வித்துறையில் நாங்க வேலை நிறுத்தம் செய்ய இல்லை, நாங்க வேலை செய்ய போகவே இல்லை, நாங்க கருப்பு எதிர்ப்பு. கல்வித்துறையில எங்க வேலை நிறுத்தம், போக்குவரத்துல எங்க வேலை நிறுத்தம், எங்க வேலை நிறுத்தம் இருந்துச்சு கேட்கிறாங்க, கைகூலிகள் கேட்கறது. அவங்களுக்கு வேலை நிறுத்தம் அவசியமா எங்களுக்கு காட்டணும், அதை நாங்கள் செய்வோம். இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை தான் வந்து இந்த வேலை நிறுத்தம் நாங்கள் முன்னு கொண்டு வரணும். நாங்கள் எங்களை கோரிக்கைகள் முன்வச்சோம், அந்த கோரிக்கைகள் ஒன்றுக்கும் அரசு பதில் சொல்ல இல்லை. அரசு செஞ்சது என்னது, கைகூலிகளை போட்டு கொலைச்சது மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களை செயல்பாடுகள் முன்னுக்கு போகும். விசேஷமாக நாங்கள் 20,000 ரூபாய் முதலாவது முன்பணமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும், எங்களோட சம்பள அதிகரிப்பு வரை. அது அந்த செயல்பாடு அரசு போக வேண்டும். அரசு ஒரு பக்கத்தால் வரி கட்டணம் அதிகரிச்சிருக்குது, மறுபக்கத்தால் பேங்க்ல நாங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் ஒன்றும் தீர்வு இல்லை. தீர்வு வழங்காமல் அரசு என்ன செய்யறது, எமர்ஜென்சி கெசட்கள் அடிக்கிறது, ஒவ்வொரு செயல்பாடுகள் தான் போகிறது. அதால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் அதுகளுக்கு அடிமையாகவும் இல்லை. தொழிற்சங்கங்கள் எந்த நாளும் நாங்கள் போராடி வென்ற தொழிற்சங்கங்கள். அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் எங்கட கோரிக்கைகள் வென்றும் வரை நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக அரசு சேவைகளுக்கு எல்லா தொழிற்சங்கமும் ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் போவோம். அது அந்த செயல்பாடுகள் ஒன்றும் நிறுத்த இயலாது. அடுத்தது வந்து இதுகளை இந்த போராட்டங்கள் நசுக்க இமையலாதுன்றாங்க உறுதியாக சொல்கிறோம். மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.